ஹலோ நடுக்கடல பிரியாணி சாப்பிடுங்க நடுக்கடல பிரியாணி சாப்பிடுங்க அட இதுக்கு என்னப்பா இப்பவுமே கிரெட்டு கிரெட்டு முடிச்சிடறேன் ஏன்னா ஏகப்பட்டவர் கேட்டீங்க அதனாலே முடிச்சிடறப்பா சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டெல்லாம் நான் புக் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள போறதுக்கு போட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கப்பா நம்ம குட்டி டிடிஎஃப் ப்ரோவ என்னப்பா மல்லாக்கா படத்துக்கு வந்து சாமிக்கு முடுறாருன்னு நினைக்கிறேன் அதாவது அவருக்கு கடலுக்குள்ள வரவே ரொம்ப பயமாப்பா ஆரம்பத்திலே சொன்னாரு தலைவர் ரொம்ப பயப்படுறாரு வைக்கிறப்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் கிரிட்டு கிரிட்டுன்னு போயிட வேண்டியதாக சொல்லிட்டு எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டப்பா அப்படி யாரெல்லாம் போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ராக் ஸ்டார் அண்ணா கேமிங் அதுக்கப்புறம் நம்ம குட்டி டிடி எஃப் அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப் படத்தில் ராக்கி பாய் போவாரில் ஸ்டில் கொடுத்து அதே மாதிரி நானும் போக ஆரம்பிச்சிட்டப்பா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ஒரு பில்டப்புக்கு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராக் ஸ்டார் அண்ணா கேமிங் ஒரு ஸ்டில் கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ நாங்கள் நடுக்கடலுக்கு போகிறோம் நாங்கள் நடுக்கடலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலப்பறையை கொடுத்துட்டு அப்படியே நடுக்கடலுக்கு உள்ளே போக ஆரம்பிச்சாச்சுப்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடலுக்குள்ளே போக போக ரொம்பவே பயம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டுப்பா இருந்தாலும் அந்த பயத்தெல்லாம் வெளியே கடலை ஏன்னா சிரிச்சு போட்டாங்கன்னா அதனாலே ஃப்ரெண்ட்ல கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் அப்படி நல்லா காத்து வாங்கிட்டு சுத்தி முத்தி பார்த்தா ஏ நடுக்கடல் வந்தாச்சு பாத்துக்குள்ள அப்படின்னு சொல்ல முடியாதுப்பா ஆனா என்ன கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகி போச்சு பாத்துங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆனா போட்ட இதுல நின்று பாட்டிருங்க இதுலேயே டாஸ்க்கு முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டப்பா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போட்டை நிப்பாட்டிட்டாங்க ஆனா நம்மளுக்கு தான் பயம் அல்ல விட்டுருச்சு ஒரு கட்டத்துக்கு மேல என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ டாஸ்க்கு முடிக்கிறியா இல்லைனா உன்ன உள்ள தள்ளி விடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வேணா வேணாப்பா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சட்டை பரிசு எல்லாமே நம்ம குட்டி டிஎஃப் ப்ரோ கிட்ட கொடுத்துருவாங்க நீங்க உள்ள உள்ள நம்பர் வளையனோட வாட்சி ஷர்ட்லாம் எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுப்பா அதுக்கு